like it, right? Yes. Extraordinary. Romba taste ah. Good. Idhu or liquid ah irukadhu. Idhu vandu or kind of a paste maari irukum. Indha salsa. Hola, வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் மெக்சிகோல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மெக்சிகன் சால்சா செய்ய போறோம். இந்த சால்சான்னு சொல்லும்போது இது ஒரு லிக்விடா இருக்காது, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த சால்சா பேரு குவாகமோலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குவாகமோலே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அவகாடோ. அவகாடோ வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இந்த அவகாடோ யூஸ் பண்றதுனால இது என்ன ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சால்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவகாடோ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது, உங்கள் லிவருக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஸோ இந்த அவகாடோ வந்து இட் ஹேஸ் அ மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த அவகாடோ யூஸ் பண்ணி இந்த சால்சா எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சால்சா எப்படி செய்யறது, அதுக்கு முன்னாடி அவகாடோ எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த சால்சா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்குஷி. ஸோ அதனால இந்த அவகாடோ தான் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் அவகாடோ நம்ம யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஈஸியாக ஸ்மாஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் திஸ், வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ப்ரௌன் கலர்ட் அவகாடோ. கட் பண்ணியாச்சு, லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா யூ கெட் அ வெரி நைஸ் டூ பீசஸ். ஸோ இந்த பீஸை நம்ம அப்படியே வச்சிடலாம், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன், இதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுற மாதிரியே ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதை யூ கெட் அ வெரி குட் நைஸ் பீஸ் ஆஃப் அவகாடோ ஃப்ரூட் அலோன். அவகாடோ கட் பண்ணி வச்சாச்சு, அதை ஸ்கூப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அது வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் நைஸ்லி சாப்ட் ஆனியன்ஸ், லெமன், டொமேட்டோஸ், க்ரீன் சில்லி, க்ரீன் சில்லி இஸ் ஆப்ஷனல், அண்ட் ஐ ஹாவ் சிலாந்த்ரோ. சிலாந்த்ரோ இஸ் நத்திங் பட் கொரியாண்டர் லீவ்ஸ். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப் கார்லிக், நைஸ்லி சாப்ட் கார்லிக், சால்ட் அண்ட் பெப்பர், அண்ட் ஐ ஹாவ் கிரவுண்ட் ஆயில். திஸ் இஸ் இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய செட்டில் ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய் இது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யணும், எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூப் பண்ணி எடுத்த அவகடவை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்மாஷ் ஆகிடும், பார்க்கலாம். So, Mami, you help me with the onions. Mama, Daddy, one question is that now you said that we use ground oil. Okay, the Ahan Holy oil, which is nothing but sesame oil in India. அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் நிறையா ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும். நல்லெண்ணெய் தான் வந்து சசிமி ஆயில், அந்த ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே ஐ திங்க் தட்ஸ் எனஃப். ஸோ ஒரு ஃபுல் அவகாடோக்கு நம்ம அட் த மேக்ஸ் டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ரா ஆனியன்லாம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் ஸ்மெல் தான் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும். இங்கே வாங்க. ஸோ வி ஹாவ் அ குட் மிக்ஸ் ஆஃப் பேஸ்ட் கைண்ட் ஆஃப் குவாகமோலே. நவ் இட்ஸ் ஹாஃப் ப்ரிப்பேர்ட். நெக்ஸ்ட் லெமன். ஸோ ஒரு அவகாடோக்கு நம்ம ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டால் போதும்.
ஓகே. அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு யூஸ் டொமேட்டோஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ போதும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்கோட சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் கூட நீங்கள் சாண்ட்விச் செய்யும்போது இதை வச்சு சாப்பிட்லாம். ஓகே, அது டோர்ட்டோபோஸ் டோர்ட்டிட்டோஸ் அப்படின்றத என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கே மெக்சிகோவில் அந்த டோர்ட்டோபோஸ் டோர்ட்டிட்டோஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ். நத்திங் பட் நம்ம ஒரு சிப்ஸும் மாதிரியாது, அதுவும் பொட்டேட்டோ சிப்ஸ். ஆனால் இவங்க வந்து அதை செய்யக்கூடியது வந்து டாக்கோஸ் செய்கிற அந்த மாவை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இது போட்டாச்சு. அண்ட் தென் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், அண்ட் தென் ஒன் பிஞ்ச் ஆஃப் ஸ்லைஸ்டு கார்லிக், அண்ட் தென் ஒன் பிஞ்ச் ஆஃப் பெப்பர். கிரீன் சில்லிஸ் வேணும்னா போட்டுக்கலாம், நான் ரொம்ப லைட்டாக போடுறேன். அதனால் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கிரீன் சில்லிஸ். Okay, and have all these, we'll again mix for a while. Really mix. You mix it. Now I'm adding 1 spoon of groundnut oil. சுத்தமான கடலை எண்ணெய். So, இதெல்லாமே mix பண்ணியாச்சு. Last, for seasoning, நம்ம இந்த cilantro போட்டுக்கிறோம். Ta-da! So, guacamole is ready. இதுதான் வந்து அருமையான மெக்சிகன் சால்சா குளோக்கமாலேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குளோக்கமாலையை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படிதான் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்குக்கு யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் லஞ்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் சாண்ட்விச் செய்யும்போது ரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அது சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு டிஷ். ஸோ வாங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம அந்த இந்தியன் ஸ்டைலுக்காக நாங்கள் கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆலிவ் ஆயில் வந்து எல்லாமே இந்த ராவாக செய்யக்கூடிய இந்த மாதிரி சால் சாப்பிட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் கடலெண்ணெய் கிடச்சதுனால நான் கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆயில் ஆலிவ் ஆயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ குட் இன்க்ரீடியன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரவுண்ட் ஆயில். ஸோ இப்போ இதுதான் வந்து பேர் என்ன தோர்ட்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோர்ட்டியா செஞ்சதுக்கப்புறம் அந்த தோர்ட்டியாவை நாளாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. ஆப்வியஸாக இந்த மூணு சிப்ஸ் மாதிரியே தான். இது வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வீல் சிப்ஸ். ஓகே, இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நார்மல் ரஸ்க். இது வந்து இங்கே ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு, அது கூட சாப்பிடலாம். பட் நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்நாக்கோட வச்சு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சால்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பொட்டேட்டோ சிப்ஸோட யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஏற்கனவே போடாது அந்த சால்ட் இருக்கும், அதனால் இதில் வந்து சால்ட் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இப்போ இட்ஸ் ரெடி. ஸோ நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை லைட்டாக அப்படியே எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம். சலூத். இதில் வந்து நம்ம இந்த லெமன், சால்ட்டு, ஆனியன் அண்ட் டொமேட்டோ மிக்ஸு ப்ளஸ் நம்ம ஊர் கடலை அந்த மிக்ஸில் செஞ்சதால சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீல் சிப்ஸையும் இதில் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போதும் நீங்கள் இந்த மாதிரி வீல் சிப்ஸ் கூட இல்லைன்னா நம்ம இந்த சிப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரஸ்க். ஸோ ரஸ்கையும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஓ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அருமையான நீங்கள்
நாங்கள் நார்மலாக இது வந்து ஸ்நாக்குக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்டோட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டின்னருக்கு. நம்ம ஊர் சப்பாத்தி சொல்லவே மறந்துட்டு பாருங்க, நம்ம ஊர் சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இட் ஹேஸ் மோர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாங்கள் எங்கே சொன்ன மாதிரி லெவர் போன் ப்ளஸ் உங்களோட பாடி வெயிட் நீங்கள் லூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி ஃபார் ஐ சைட். ஸோ இது இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்டான டேஸ்ட், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். Delicious and something which I tried for the first time, but it's very nice. ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெங்காயம், அது மிக்ஸ் ஆனதுதான் டாப் நாட்ச். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு வச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் மீட் யூ இன் எட் அனதர் வீடியோ. அண்ட் த ஸ்பானிஷ் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ இஸ் நம்ம கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக. ஸோ கிரவுண்ட் ஆயில், அதாவது ஆயிலுக்கு ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்க, அசியத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அசியத்தே இஸ் த ஸ்பானிஷ் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ. அசியத்தே மீன்ஸ் ஆயில். ஸோ வில் மீட் யூ இன் எட் அனதர் வீடியோ. அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மெக்சிகோ தமிழன். சி யூ தென், பை பை. பீஸ் அவுட்.